Hello friends, ellarum eppadi irukkeenga? Innikku video la oru simple ana mushroom biryani yum mutta varuvalum da paaka porom. Vaanga video ku pola. Na innikku mutta varuval seiyaradhukku 5 mutta eduthirken. Idha kalivittu namba vega vechi eduthukalam. கழுவி எடுத்த முட்டைய நான் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன் 1/2 கிலோ காலனை கழுவிட்டு நான் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க நாலா கட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி காலனை கட் பண்ணிக்கோங்க இல்லனா கலர் மாதிரி கருப்பா ஆயிடும் மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பிரியாணிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நான் ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு சின்னதாக இருக்கனால நான் 15 பல் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க 4 முந்திரி 1 டீஸ்பூன் சோம்பு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ 1 கைப்பொடி புதினா இலை அதில் பாதி கொத்தமல்லி இலை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடேறினதும் நான் 4 துண்டு பட்டை 4 கிராம்பு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இதை பொரிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் வெங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரம் இப்போ தான் வதங்கும் தக்காளி வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் பச்சை வாசனை ஓரளவுக்கு வதக்கி விட்டால் போதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து திரும்ப கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் வேக விட்டுடுங்க காளானில் அப்போ தான் தண்ணியெல்லாம் விட்டு வரும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் காளான் வெந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நான் 2 டம்ளர் அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி லேசாக சூடு ஏறட்டும் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் அரிசி வேகும்போது கரெக்டாக இருக்கும் அரிசியை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வரத்துக்குள்ளே நம்ம முட்டை வறுவலுக்கு ரெண்டு ரெடி பண்ணிடலாம் முட்டையை நம்ம வேக வச்சாச்சு இதை நான் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டேன் அப்போ தான் நம்ம முட்டை தோல் உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும் முட்டை தோல் உரித்து எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம்
முட்டை வறுவல் செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடு ஏறினதும் நான் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடேறினதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் முளத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் நான் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கருவேப்பில, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடரும் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். மசாலாலாம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி நிறைய விட்டுடாதீங்க, கொஞ்சமாக தெளித்து விட்டிங்கன்னா போதும். 1 நிமிஷம் வெங்காயம் மசாலாவோட கலந்து வேகட்டும். வெங்காயம் மசாலாவோட கலந்து 1 நிமிஷம் வெந்துருச்சு. நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துட்றேன். முட்டையில் இருக்க மஞ்சக்கருவு வெளியே வராத மாதிரி வெங்காயத்தோட மெதுவாக நான் கலந்து விட்டுக்கிறேன். முட்டையை வெங்காயத்தோட கலந்து விட்டாச்சு. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவி விட்டு 2 நிமிஷம் மசாலாவோட முட்டை கலந்து வேகிறதுக்காக நான் சிம்மில் வச்சிட்றேன். ஆவி போனதும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போது சைட்லேருந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிரியாணிக்கு எப்போவும் மிக்ஸ் பண்ணி விடும்போது சைட்லேருந்து எடுத்து தான் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். நீங்கள் சென்ட்ரலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாதம் எல்லாம் உடஞ்சிரும். என்னோடய காளான் பிரியாணி, நம்மளுடைய காளான் பிரியாணியும் முட்டை வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.